புரியும் இனிமேட்டுக்கு பாரதி வீட்டுக்கு போற சோழி வச்சுக்காத. நான் எங்க வேணா போவேன், ஆற வேணா பாப்பேன், நீ உன்ற சோழியை மட்டும் பாரு. இனிமேட்டுக்கு பந்து என்ற மேல பட்டுச்சு எரியறதுக்கு உனக்கு கை இருக்காது, பாத்துக்கோ. பொழைச்சு போ. உன்னைய போட போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் பேசுற. உன்ற பூள வாக்க வெளியில சொன்னா அப்புறம் உன்ற பொழப்பே நாரிடும். ஆறு பொழப்பு உங்க பொழப்பா என்றி கொழுப்பா? ஆறுக்கு கொழுப்பு அதிகம்ட்டு கோயம்புத்தூருக்கே தெரியும். என்றி ஓவரா பேசுற? நான் சொல்லவா உன்ற யோகிதியா? என்னடி அப்பல இருந்து பூளவாக்கு அதேதுன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க? ஆமாண்டி, என் கூட்டு பையனா ஆருக்கு தெரியாம தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு நீ ஏன் கண்டுபிடிச்சிருந்தாட்ட அழுங்காம விட்டுட்டு போயிட்ட? ஊர்ல இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? தெரியும்படி உங்க திட்டமெல்லாம் பையனை கொண்டு வந்து விட்டது கூலியா காசு பண்ண துணிமணி நிறைய வாங்கிட்டீங்கல்ல? பிச்சை எடுக்கிறதுக்கு நீ ஒன்ற அப்பத்தாவும் நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த பொழப்புக்கு நாட்டுக்கு சாகலாம். குழந்தைங்களை கடத்தி காசு பணம் சம்பாதிக்கிறது உங்க அப்பத்தாக்கு வேலையா? அப்ப ஆடு மேய்க்க தான சைட் பிசினஸா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உன்ற தம்பி கஷ்டம் சந்தோஷப்படாம அவனை காப்பாத்தி கூட்டி அந்த எண்ணெயன்ற அப்பத்தாவிய அசிங்கப்படுத்துறியா? அடச்சி, உன்னை பார்த்தா இல்ல நினைச்சாலே அவர் விருப்பா இருக்கு. உன்ற மூஞ்சில முழிச்சாலே கிரகம் பிடிச்சுக்கும். பாத்திய பாரதி எப்படி பேசிட்டு போறேன்னு வர வர உன்ற மேல பயமே இல்லாம போச்சு. Thank you.
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றது சின்ன புள்ளைன்னு பார்த்தா ரொம்ப தா தலையில இருக்கீங்க ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில எண்ணெயே அடிக்க வந்துட்டீங்கல்ல இதுங்களுக்கு படிப்பு வர்றதுல ஒழுக்கமும் சரியில்லை யாராவது ஒழுங்கா படிச்சாலும் பிடிக்கிறது இல்ல அந்த கண்ணம்மாவை விரட்டி விரட்டி வம்புக்கிழுக்கிறதே இதுங்களுக்கு வேலையா போச்சு சார் குரங்கு தான் கெட்டது இல்லாம தவணத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான் அது மாதிரியில இருக்கு பாரதி நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை உப்பாவனையே கண்டிச்சு வைக்க சொல்லியிருக்காரு நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க இதே அடி வேற யார் மேலயே பட்டிருந்தா என்ன ஆகுது இப்படியே எங்களை விட்டா நம்ம பள்ளிக்கூடத்தை கெடுத்து குடிச்சவராக்கிடுவீங்க விளையாட்டு பசங்க திருந்துடுவீங்க நினைச்சா நாளுக்கு நாள் விளையாட்டு வினையும் ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது இதை இப்படியே விடக்கூடாது டீச்சர் சார் விட்டா இவங்களை பாக்குற பசங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கற தண்டனை இந்த பள்ளிக்கூடத்துக்கே பாடமா இருக்கணும் அதுக்கு அப்புறம் உங்க வாளை சுருட்டி சும்மா இருக்கணும் சார் நான் வேணும் நெரிலிங் சார் அது வந்து தெரியாம பட்டுச்சிங்க சார் ஓ அப்ப தெரிஞ்சு வேற வர்க்கா பண்ணுமாக்கும் இதுக்கே இப்படி கண்ணி போச்சு இன்னும் நீ விஷய விசி இருந்தா என்ற கண்ணே போயிருக்கும்ல சார் கண்ணம்மா இப்ப எதுக்கு அந்த புள்ளி இழுக்கற நீ டீச்சர் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டீச்சர் அப்படி என்ன பெருசா சொல்ல போற சொல்லி தொலை சார் நான் எரிஞ்சது கண்ணம்மா மேலதாங்க சார் அவ விவரமா ஒதுங்கிக்கிட்டா அந்த நேரம் பார்த்து நீங்க உள்ள வந்துட்டீங்களா சார் உங்க மேல படணும் தான் சார் கண்ணம்மா ஒதுங்கிட்டா எல்லாத்துக்கும் காரணம் அவதான் சார் இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சுன்னு தெரியல பாத்தீங்களா டீச்சர் உங்க வேலைய கண்ணம்மா மேல வீசினாங்களாமா ஏன் பார்த்தி அவளை மட்டும் அடிக்கலாமாக்கோ அவன உங்களுக்கு விளையாட்டு பொருள உங்க கையில பந்து இருந்ததுனால ஆச்சு இதே கல்லா இருந்திருந்தா என்ன ஆகிறது அப்படியே உங்களுக்கு கண்ணம்மா மேல வெறுப்பு நானும் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் கண்ணம்மா ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அவளை வம்பு கிழக்கிறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு அப்பா ஊர்ல இருக்கும் போதே இவ்வளவு குறும் பண்றையே அவர் மிலிட்டரிக்கு போயிட்டான் அப்புறம் அவ்வளவுதான் உன்ற கொட்டத்தை அடக்கவே முடியாது இன்னைக்கு உங்களை ஆறையும் விட போறது இல்ல வாங்க வெளியே வாங்க போங்க போங்கன்னு சொல்றேன்ல போங்க போ வாங்கன்னா இன்னைக்கு பூரா நீங்க அஞ்சு பேர் இந்த கிரவுண்ட சுத்தியே ஆகணும் சரியான தண்டனை தான் சார் இதுங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சார் இந்த ரிஸ்கை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமேல் என் வாழ்க்கையில வந்தே சொல்ல மாட்டேன் சார் பொம்பளை பிள்ளை கூட சேர்ந்துட்டு ரவுஸ் பண்றியா எவ்வளவு தடவை சொல்றது கேட்க மாட்டேன் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா தான் அடங்குவேன் எல்லாரும் இன்னைக்கு பூரா ஓடுங்க அப்பதான் புத்தி வரும் ஓடு 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 எல்லா கிளாஸ் போங்க போங்க ஏய் தம்பி சொல்லுங்க சார் ஒரு சேர் எடுத்துட்டு வாப்பா சரிங்க சார் கண்ணம்மா கிளாஸ்க்கு வா வச்சுட்டு நீ கிளாஸுக்கு போ ஹெச்எம் வேற சேர் போட்டு கந்துட்டாரா இனி நம்ம ஆட்ட நின்ன மாதிரிதான் நல்ல ஹெச்எம் நல்ல டீச்சரு நல்ல பசங்க பள்ளிக்கூட விளங்கிரும் ஐயா நாலாவது
அவனுக்கு இங்க கால் வலி உசுறு போகுது. உனக்கு என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்ல ஒரு விஷயத்தை நினைச்சு சிரிச்சேன். எது நினைச்சு அப்படி சிரிக்கிற? இல்ல அந்த எச்சம்க்கு இன்னைக்கு நேரம் சரியில்ல. அந்த அண்ணனுக்கு பாரதி கையால பந்துல அடி வாங்குனார்ல, அதுக்கு தான் நாம இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம். பந்துல அடி வாங்குனது பார்த்தாதுன்னு இந்த வேகாத வயல எச்சம் உட்கார வச்சிருக்கிறோமே, இத விட என்ன தண்டனை வேண்டிய கிடக்குது? அங்க என்ற பேச்சு, வாய் மூடிட்டு ஓடுங்க. வந்தனா முதுகுத்தோட உரிச்சு போடுவேன். ஆமா சார், ஆரஞ்சு பழமா சார்? இல்ல பலாப்பழம். வாய் மூட்டு ஓடுறான்னா ஓடுற. உங்க ஊர்ல மரத்துக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்களா சார்? பலாப்பழம் இவ்வளவு சிறுசா இருக்குது. உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. வாய திறந்த தலைகளா கட்டி தொங்க விட்டுருவேன். இப்படி ஓடுறதுக்கு பதிலா தலைகீழ இருந்த வச்சு ரொம்ப வசதியா. ஓட முதல்ல ஓடு. போதும் போதும், நில்லுங்க. இனிமேலும் இது மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா இதை விட பெரிய தண்டனையா கொடுப்பேன். புரிஞ்சுதா? கிளாஸ் போங்க. வேண்டிக்கோணும். ஆனா ஒண்ணு, உங்க குலதெய்வத்தினால கூட எங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த முடியாது. உங்க திமிரை அடக்காம ஓய மாட்டேங்க பாரதி. ஆறு திமிரா என்ற திமிரியா? அது சரி. என்னடி நக்கல் பண்றியா? உங்க திமிருக்கு மூக்கணங்க ஏற்பட்டு அடக்கல. என்ற பேர் பாரதி கிடையாது. உன்ற பேர் என்னவா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? தொலைஞ்சு போன உன் ரத்த பையனை உசுர காப்பாத்தி கூட்டியா இருந்தா நாங்க அவனை கடத்தினோண்டு நாக்கு நரம்பெல்லாம் பேசினியே. அதுக்கோசரம் கிடைச்ச தண்டனை தான் இது. இனிமேலாச்சு ஒழுங்க மறுவாத்தியா நடந்துக்கோ. ஆத்திரப்பட்டு வார்த்தை விடாத. என்னடி மிரட்டுறியா? மிரட்டல, புத்தி சொல்றேன். கேட்டு நடந்துக்கோ. இந்த நாலு பேர் பேச்சையும் கேட்டுட்டு கண்டதே செய்யாத. இப்ப பாரு, பள்ளிக்கூட பூரன்ற பேர் நாரி கிடக்குது. நான் சொல்றது சொல்லிட்டேன், இனிமேட்டுக்கு புத்தியா பொழச்சுக்கோ.
வலிக்குதுப்பா. ஆ சரி சரி மெல்ல பண்றா. அப்பா வலிக்குதுப்பா. ஏய் பாத்து மெதுவா மெதுவா. சரிங்கப்பா. மெதுவாப்பா. ஆ மெதுவா தான் கண்ணு. ஆ வலிக்குது. கொஞ்சம் பொறுத்து கோ பாரதி. அப்பா வலிக்குது. பாரதி சொன்னா கேளு சாமி. கொஞ்ச நேரம் பொறுத்து கோ. சரியா போய்டும். அப்பா வலிக்குது. கண்ணு பொறுத்துக சாமி எல்லாம் சரியா போயிடும். ஏய் ஏண்டி பொட்ட புள்ளையா வீட்ல அடங்கி ஒடுங்கி இருக்கணும். பள்ளிக்கூடம் முடிஞ்சதா ஊடு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு கண்ட பிள்ளைங்களோட ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு அப்புறம் கை நோகுது கால் நோகுதுன்னு படுத்தி எடுக்க வேண்டியது. அவளே கால் வலிக்குதுன்னு துடிச்சுட்டு இருக்கா. நீ என்றாலும் அவளை போய் திட்டிக்கிட்டே இருக்க. அக்கா கால் ரொம்ப நோகுதா. சாவி நினைச்சு கண்ண முடிக்கோ. சரியா போயிரும். போடா பயப்படுறடா. தங்க அவனை ஏன் போய் திட்டிட்டு இருக்க. கொஞ்சம் போறதுக்கு எல்லாம் சரியாயிடும். அப்பா வாளைக்கு கற்பகம் புள்ளைய உள்ள கொண்டு போய் படுக்க வச்சு வெண்ணி ஒத்தன குடு வெடுக்கு நாயிரும். வலி சரியாகும். சரிங்க தங்க பொறுத்து பாக்குங்க. அம்மா எல்லாம் சரியாயிடுங்க. சங்கிரி பாளை தென்னைய வேளம் கொண்டு வந்து கொடுத்தா நீ விட்டுருக்க. எல்லாம் சரியாயிடுங்கம்மா. சக்திவேலு சொல்லுங்கப்பா. நீ ஒன்னு செய்ப்பா. பேசாம இவளை தூக்கிட்டு போய் அப்படியே கட்டில படுக்க வச்சு காலை லேசா புடிச்சு விடு. அப்படியே தூங்கி போடுவா. சரிங்க போ கூட்டு போ. பாத்து 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 முள்ளம்மா முள்ளம்மா பாத்து 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 மெல்ல பாத்து. எனக்கு தூக்க தூக்கமா வருது. ரசா வாடா நான் உன்ன தூங்க வைக்கிறேன். உன்கிட்ட வர மாட்டேன். நான் அமுச்சுக்கிட்டு தான் போவேன். பொண்ணுமா அவனை கூட்டு போய் தூங்குவே.
Oh.